சூப்பர் சேமியா கேசரி ரெடி. சேமியா கேசரி செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாம். சேமியா 200 கிராம் எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் ஒரு 5 எடுத்து அதை நான் தட்டி வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு. 200 கிராம் சேமியாவுக்கு 200 கிராம் சர்க்கரை, அதிகமாக வேண்டாம், கரெக்டாக போட்டால் தான் திகட்டாமல் இருக்கும். சேமியா கேசரி செய்ய ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வாணலியை வச்சுப்போம். நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துப்போம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நெய் உருகுனதும் தண்ணி சமமான அளவு எடுத்துக்கணும். 200 மில்லிகிராம் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கேசரி கலர் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கணும். லைட்டாக கொதி வருது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு ட்ராப் ரோஸ் எசன்ஸு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆரம்பிச்சிருச்சு. நேரத்தில் நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அது சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வேகட்டும். டூ மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் தான் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெடி ஆகிடுச்சு. சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. முந்திரி திராட்சை அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேசரி ஒன்றோட ஒன்று விட்டாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்குது.